back to my channel ABC family. இன்னைக்கு நாம எங்க இருக்கோனா நம்ம ஊர்ல இருக்கோம். அம்மா வீட்ல இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா வான்கோழி வச்சு பிரியாணி பண்ண போறோம். உங்களை எத்தனை பேர் வீட்ல பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. வான்கோழி எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க இல்ல எத்தனை பேருக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள அடிப்போம். இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள அடிப்போம். நான் வந்து பிரியாணி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிருக்கேன். அதுல வந்து ஆயிலும் கீயும் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆனியன் நம்ம நார்மலா பிரியாணி எப்படி பண்ணுவோமோ அப்படி பண்ணிக்கோங்க. எனக்கு இது வந்து செகண்ட் டைம் தான் வான்கோழி சமைக்கிறது. உங்கள் எத்தனை பேர் வந்து வீட்டில் வந்து ஃப்ரீக்வெண்டாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் வந்து மால்தீவ்ஸில் இருக்கிறது வரைக்கும் எனக்கு தெரியல அங்கே கிடைக்குமா அப்படிங்கிறது கூட தெரில. ஆனால் இங்கே வந்து இது வந்து கடையில் போய் வாங்கல, பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தது தான் நாங்கள் ரெண்டு பேராக ஷேர் பண்ணி எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ ஹோல் கரம் மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்படி ஃப்ரை ஆகும்போது அதில் வந்து ஆனியன் பச்சை மிளகாய் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி நம்ம நார்மலாக பிரியாணி செய்வோம்ல அதே மாதிரி பண்ண வேண்டியதுதான். நான் இப்படி குக் பண்ணிட்டு இருந்தால என் பையனும் சேர்ந்து அவன் பாட்டில் தனியாகவே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். பாருங்க அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறத. அவன் வந்து தோசைக்கல்ல எடுத்து வச்சுட்டு தோசை பண்ணுறது இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணிகிட்டு இருந்தான். இது எல்லாமே இந்த வீடியோவில் சேர்த்துருக்கேன், நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன என்ன போட ஓ ஓ மோன் எடுக்கணுமா மோ மோ போதுமா போதுமா நோவா இன்னும் எடுக்கணுமா? நீ என்ன பண்ண போற? ஆ தோசை பண்ண போறியா? என்னது கரண்டியா? இதுவா வேணும்? இதுவா? ஆ இதா? ஆ பட இது வேணுமா? இதுவா? மக்களை இந்த அடியில் இருக்க கல்ல தோசை அந்த கல்ல நான் வந்து வான்கோழி பிரியாணியும் அப்புறம் சிக்கன் ஃப்ரையும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா எடுக்கணும் அது மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒன் ஹவர் முன்னாடியே நல்லா வரைசி மேரினேட் பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் நல்லாவே சிக்கன் வந்து சிக்கன் உள்ள வரைக்கும் நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காகவே நல்லா இந்த மசாலாலாம் வரைசி வச்சுருக்கேன். அது மாதிரி எனக்கு வந்து இந்த சிக்கன் ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் சிக்கன் ஆர் ஃபிஷ் எதுனாலும் ஓகே தான். ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது அது கூடவே இந்த மல்லித்தலை அதே மாதிரி கருவேப்பிலை இருக்குல்ல இது ரெண்டையுமே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அது கூடவே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். நான் எப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணாலும் இல்லைன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலுமே இந்த இது சேர்த்துப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கறி லீஃப் சேர்த்து பாருங்கள், அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும்.
நீ நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, உங்களை எத்தனை பேர் அப்படி பண்றீங்க, இல்ல நீங்க பண்ணல அப்படின்னா இனிமே ட்ரை பண்ணிட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஒரு 1 hour கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன் சிக்கன் ஃப்ரை பண்றதுக்காக தான். இதை வந்து நல்ல ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, நல்லா மேரினேட் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். அதே டைமில் வந்து இங்கே பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்படி ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த வான்கோழி பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம நிறையவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த வான்கோழி அந்த அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கும், சிக்கன் மாதிரி இல்லாம கொஞ்சம் அது கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால எனக்கு அந்த ஃபிளேவர் பொதுவாக பிடிக்காது. அதனால நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய எடுத்திருக்கேன். நீங்க இது கூடவே சோம்பு இருக்குல்ல, சோம்பு கரம் மசாலா இதோட ஃபிளேவர் கொஞ்சம் நிறைய போட்டாலுமே அந்த ஃபிளேவர் வந்து தெரியாது, நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம சிஎன் குட்டிக்கும் நல்ல வீடியோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் அவனை போட்டோ கூட எடுக்க விடவே மாட்டான், அவனுக்கு தெரியாம ஏதோ சில டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் தான் எடுப்போம். நிறைய கிளிக் எடுத்தாதான் ஒரு போட்டோவாவது நல்லா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான். இன்னைக்கு பாருங்க, அவனவே கூப்பிட்டு கூப்பிட்டு அம்மா என்ன வீடியோ எடுங்க வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். எங்க அம்மா கூட இருந்து அம்மா என்னெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாமே அவனும் பண்ணிட்டே இருந்தான். அவன் வந்து ஊர்ல இருந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றான். ஏன்னா எப்பவுமே நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணும்போது அங்க வந்து அவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்காது இல்லையா. நம்ம ஊர்ல வந்து கண்டிப்பா பக்கத்துல நிறைய இடம் இருக்கும், இல்லைன்னா நம்ம யாரையாவது பார்ப்போம் பேசுவோம், இங்க எப்பவுமே நம்ம யாரையாவது பார்த்துட்டு இருப்போம், இல்ல அவனுக்கு ஓடிச்சாடி விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அவன் வந்து இங்க வந்தா எப்பவுமே நல்லா விளையாடிட்டு இருப்பான். அங்க போனா நம்ம எப்படி இருந்தாலும் ரூம்ல அடைஞ்சிருக்காதான், கொஞ்சம் டைம் வெளியில போனாலுமே அவனுக்கு 24 hours இதே மாதிரி ஃப்ரீடம் இருக்காதுல்ல. இங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு, அது கூடவே இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக ஒரு 2 cup ரைஸுக்கு வந்து எவ்வளோ ஆனியன் எவ்வளோ தக்காளி சேர்ப்பீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட இதில் வந்து இனி நான் வந்து புதினா இலையும் சாரி மல்லி இலையும் கொஞ்சமாக கறி லீஃபும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதுல நீங்க கார்ன்ஃபிளவர் கூட சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஆனா நான் வந்து இன்னைக்கு நார்மலாவே தான் பண்ண போறேன். நம்ம வீட்டுல பேசிக்கா எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ண போறேன். வந்து கொஞ்சமா வத்தல் பொடி மஞ்சள் பொடி அதே மாதிரி கொஞ்சமா கரம் மசாலா இவ்வளவு தான் சேர்த்து பண்ண போறேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கோங்க. நீங்க வந்து நல்லா டேஸ்ட் பண்ணிக்கிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுமே நல்லா ஃப்ரை ஆகுறது வரைக்கும், அதாவது நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த சமையலா இருந்தாலுமே இந்த அளவுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். நான் பொதுவாகவே எப்பவுமே இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துப்பேன் இந்த சமையல்ல.
நீங்க எத்தனை பேர் அப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இதுல வந்து கொஞ்சமா பெப்பர் பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெப்பர் பொடி சேர்க்கல, நான் இப்ப சுத்தமாவே இந்த பெப்பர் பொடியை விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா அல்சருக்கு வந்து பெப்பர் வந்து ரொம்ப எதிரி அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ அதனால உங்களில் எத்தனை பேருக்கு அல்சர் இருந்தாலும் நீங்க வந்து இந்த பெப்பரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. அப்போ உங்களோட நமக்கு வந்து அல்சர் அதிகமாகும் போது வயர்ல எரியும்ல, காந்துறது மாதிரி இருக்கும், இந்த சென்சேஷன் வந்து போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதுல எடுத்து வச்சிருக்க வான்கோழி எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை வந்து போட்டு நல்லா குக் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த வான்கோழி குக் பண்ணும்போது இது நிறைய டைம் எடுத்துக்கும். நம்ம மட்டன் பீஃப் குக் பண்றோம்ல, இது மாதிரியே நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு உங்களோட மட்டன் நீங்க எவ்வளவு டைம் குக் பண்ண எடுத்துப்பீங்களோ அதே அளவு டைம் வந்து இந்த வான்கோழிக்கும் கொடுத்துவோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனாலுமே இது ஒரு 7-8 விசில் விட்டு நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்க போறேன். இங்க பாருங்க நல்லாவே எண்ணெய் பிரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்மளோட வான்கோழியை போட்டு நல்லா வதக்கி விட்டு குக் பண்ணி வேண்டியதான். அதே மாதிரி நான் இந்த மீட்டை வந்து போட்ட உடனே தண்ணி விட மாட்டேன், இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ இதுல இருக்க தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா நிறைய தண்ணி இருக்கும் அப்படித்தானே மீட்ல, அந்த தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணியிலயே நிறைய வந்து நம்ம குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எவ்வளவு தண்ணி வேணுமோ விட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த மீட்டை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குக் ஆகிட்டு இருக்க டைம்லயே நான் வந்து கொஞ்சமா தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் எடுத்துக்கிறது நம்ம பொதுவாவே இந்த மீட் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறதுக்காக தான் தயிர் எடுத்துருக்கோம். ஒரு நான் 3 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்து பாருங்க, நிறைய தண்ணி ரிலீஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த மீட் குக் ஆகுறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணியை மட்டும் விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க.
எடுத்துக்கோங்க. பாருங்க நம்மளோட வான்கோழி வந்து சூப்பராக குக் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக மல்லி இலையும், எனக்கு வந்து மீட் நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அடுத்த பிரியாணி செய்யறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இது கூடவே ஒரு கப் மல்லி இலையும் ஒரு கப் புதினா இலையும் நான் சேர்த்துருக்குறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே உங்களுக்கு வந்து நீங்கள் வாசனை ஒரு 3 கப் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1.5 கப் தண்ணி போடுவோம். நீங்கன்னா ஓப்பன் பாட்டில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கப் தண்ணி தேவைப்படும். நான் வந்து இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறேன். அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு மெஷர் பண்ணாமல் நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து சேர்த்துட்டேன். அதில் வந்து நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிறேன். ஸோ 3 கப் தண்ணி சேர்த்துட்டேன். ஆனால் அந்த மீட்டில் வந்து எவ்வளோ தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துட்டு அப்படிங்கிறத நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் வந்து குக் பண்ணி மீட் குக் பண்ணி முடித்தோடனே அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அப்படி சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணி அதிகமான மாதிரி ஆச்சு ரைஸ். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேரக்டர் கொடுப்பேன். நல்லா கொதிக்கட்டு. கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி ரைஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு எந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே தண்ணி கொதிச்சு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கிட்டு ரைஸ் நான் ரைஸை வந்து நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா அதை வடித்து வச்சுருக்கேன். அந்த ரைஸை வந்து நல்லா சேர்த்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வந்து ஜீரக சிற்பா ரைஸில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா என் பையன் வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து பண்ணி கொடுத்தா கொஞ்சம் விரும்புவான். அதனால தான் ஆனால் அவன் வந்து இங்கே வந்து எதுவுமே ரொம்ப விரும்பி சாப்பிடவே இல்லை. அதனால தான் இன்றைக்கி அவனுக்காக தான் பிரியாணி பண்ணுறோம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கமாக நான் வந்து இந்த சிக்கனும் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்சும் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள் லைட்டாக கொதி வந்துருச்சு. இன்னமும் பார்த்தீங்களா, நான் வந்து சொன்னேன்ல தண்ணி வந்து அந்த மீட்டில் எவ்வளோ இருந்ததுன்னு செக் பண்ணாமல் நான் தண்ணி சேர்த்துட்டேன். அதனால கொஞ்சமாக தண்ணி கூடிடுச்சு. ஆனாலுமே இது ஓகே தான், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஓகேவாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதோட மீட் வந்து ரொம்ப நல்லா குக்காக இருந்துச்சு. நீங்கள் நார்மல் சிக்கன் குக் பண்ணுற மாதிரி இது குக் பண்ணாதீங்க. கொஞ்சம் மட்டன் பீஃப் இந்த மாதிரி இது குக் பண்ணுற அளவுக்கு டைம் விட்டு குக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ரைஸ் வந்து ஈவினிங் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. மத்தியானத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொண்ட மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப மைல்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு
எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது கூடவே ரைத்தாவும் சிக்கன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டுருக்கோம். இதுதான் எங்களோட லஞ்ச். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.